நீங்க யாரோட கதைக்கிறீங்க ஹம்னா? அதாவது உங்க உங்க ஃப்ரெண்டோட கதைக்கிறீங்களா நீங்க? அது வந்து அது வந்து யாருக்கு தெரியும் நீங்க ஃப்ரெண்டோட கதைக்கிற விஷயம்? ஜனவரிக்கு வாரண்டிக்கிற வந்துட்டு பெண்ணமான ஒரு முடிவு வந்து பார்த்து இல்லாமக்கிறதுக்கு நீக்கிறா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் தெரியாது. அம்னா நீங்க வந்து திருமணம் முடிச்சு வாழ்ந்ததே ஒரு மாசம் இல்லையா சொல்றார். என்னோட கணவன் சொல்ற இப்படி நான் வந்து அவன் கூட ஓடி போன சுத்தி ஓடி போன சுத்திட்டு எனக்கு வந்து வானம் இப்ப நான் உங்களை ஒட்டிக்கிட்டா இருக்கிற அப்படின்னு டீச்சு சொல்றா. உங்களுடைய கணவரும் கணவரும் அப்படி சொல்றாரா? ஓ ஆனா எங்க கணவன் கண்ணால காணவும் இல்ல இப்படித்தான். எங்கட மாமியும் காணல்ல இங்கல வந்து ஆசல ஓண்டா சொல்றத கேட்டுக்கொண்டு இப்படி நடக்கிறாங்க. நீங்க இன்னும் உங்களுடைய நண்பரோட கழிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அதான் மிஸ் பண்ணேன். சரி ஹம்னா நீங்க வந்து உங்களுடைய கணவருக்கு நீங்க இந்த நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. அதே நேரம் திருமணத்துக்கு பிறகு நீங்க வந்து இப்படி கதைக்கும் போது சில நேரங்களில் தப்பான நோக்கத்தோடு சிலர் வந்து தவறான விஷயங்களை கூட சொல்லி வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள நாங்களும் கொஞ்சம் அவதானமா இருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க வந்து இப்ப நீங்க அதை புரிஞ்சுகிட்டீங்க. அதனால வந்து இப்ப நீங்க கதைக்கிறதும் இல்லை இல்லையா? நீங்க வந்து உங்களுடைய கணவருக்கு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அவர் உங்களை புரிஞ்சு கொள்வார் இல்லையா? அவர் இன்னும் வெளிநாட்டுலதான் இருக்கிறாரா? அப்புறம் நாங்க வந்து எனக்கு செலவுக்கு தள்ளி எடுப்பா நான் வந்து அப்போ வள கொண்டு போட்டு செலவுக்கு தள்ளி எப்படிதான் எடுத்துக்கொண்டேன். நாங்க எடுத்துக்கொண்டோம் நம்பர் எடுத்து நம்பர்ல இப்ப நான் கால் பண்ணி பேசினேன். நான் ஒரு பேசு ஒரு மாசத்துக்கு முதல் தான் பேசினேன். போயிட்டு பேசினோன்னைக்கு அப்பா சொல்றேன் இந்த பொண்ணு உனக்கு பேச இஷ்டம் இல்ல நான் வந்தோன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா இருக்கு அப்படின்னு இருந்தே. ஆனா தெரியாம நான் சொன்னா முட்டுறதுக்கு விருப்பம் இல்ல வேணுக்கு நான் கல்யாணம் முடிச்சு நான் படிக்கிறதுக்கு முடி போன வெளிந்து முடிச்சு நான் முடிச்சுட்டேன். ஹலோ சொல்லுங்க ஹம்னா. நீங்க வந்து உங்களுடைய கணவர் வரும் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. நீங்க அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க ஹம்னா. அதே நேரம் நீங்க வந்து இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்படி ஹம்னா விஷயம்தான். கணவரோடு சேர்ந்து வாழ கிடைத்தது ஒரு மாசம். அதுக்கு பிறகு வந்து ஒரு நண்பரோட நட்பு கிடைச்சது. அவரோட பேசினதால தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான விஷயங்களை வந்து தன்னுடைய கணவருக்கு சொல்லி தன்னுடைய மாமியாருக்கு சொல்லி எல்லாமே நிறைய பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு தன்னுடைய வாழ்க்கையிலன்னு ஹம்னா கவலையோடு உணர்வுகளை சொல்லியிருந்தாங்க. ஹம்னா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில நாங்க சில நேரங்கள சில முடிவுகள் எடுத்துறோம் அல்லது நாங்க நடந்து கொள்கிற விதம் சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய பாதிப்புகளை கூட ஏற்படுத்திவிடும். நாங்க சில நேரங்களை யோசிக்கிறதில் இப்படி ஒரு பக்கம் இருக்குமா அப்படின்னு கூட. ஆனா நாங்க போற வழி நேரான வழியா இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது தவறாக சிலருக்கு வந்து புரிஞ்சிடலாம். அதனால நாங்களும் சில விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா பிரச்சனையை நாங்களே தேடி வாங்கிக்கிற கூடாது. நாங்க பிரச்சனை தேவைதான் வாழ்க்கைக்குன்னு சொல்றோம். ஆனா சில பிரச்சனைகளை நாங்களே உருவாக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு கவலைப்பட்டு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை இல்லையா? சரி, இன்னும் நிறைய நண்பர்கள் பேச போறாங்க. அவங்களோடையும் பேச போறோம். நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டு